ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கே சொன்னால் நான் விகே விக்கேனால் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சோரசியமான ஒரு ஆக்டரோட வாய்ஸ் மீன் இப்படி தான் பார்ப்போம் இந்த ஆக்டர் யார் அப்படின் ரொம்ப பழைய ஆக்டர் ஸோ என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து இவரோட வாய்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் ஸோ அவருக்கான இந்த வாய்ஸ் நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் கொரோனா பரவாயில்ல ஸ்ப்ரெட்டிங் ரொம்பவே ஜாஸ்தாக இருக்குது கேரளா பக்கம்லாம் ஸோ நீங்கள் வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க வேக்சிங் கண்டிப்பாக போட்டுக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோ கொள்ளாற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த ஆக்டரோட வாய்ஸ் மெம்கிட்ட பார்க்க போகிறோங்கிறதே சொல்லலை ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கா ஸோ இது வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தார் இவரோட வாய்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் வேறு யாரும் இல்லை பழைய ஆக்டர் நம்பியார் சாரோட வாய்ஸ் மெம்கிட்டி தான் கேட்டிருந்தாரு ஸோ இவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம எம்ஜிஆர் சார் வாய்ஸ் பேசுகிற மாதிரி தான் சேம் தான் அதே டிப்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் நாக்க மடக்கி எம்ஜிஆர் சார் வாய்ஸ்க்கு என்ன சொன்னால் நாக்க மடக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ப்ரஷ் பண்ணும்போது எப்படி நாக்க மடக்கிட்டு இல்லைனா வாயில் கூப்பிளிக்கும்போது போது தண்ணியை வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி பேசுவோம் அப்படின்னா ஏழா டூழாய்க்கு ஷாப் ஆட்டில் நின்றுச்சு என்னால் ஸ்ட்ராங்காக மூவியாகப்பா ஐயோ அம்மா ஸோ இப்படி பேசணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இவரோட வாய்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா ஒரு சின்ன டயலாக் எடுத்துருக்கணும் எனக்கு கோபம் வராது கோபம் வந்தால் உங்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற ஒரு சின்ன டைலாக் எடுத்துட்டு அதை வந்து இதே மாடுலேஷன்ல நம்ம பேசி பார்க்கணும் எனக்கு கோவம் வராது கோபம் வந்தா உங்களையெல்லாம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது கவனமாகிடுங்க இல்லைன்னா உங்களை குட்டி கொண்டு போடுவேன் ஸோ இப்படி பேசியிருப்பார் என்னன்னா எனக்கு கோபம் வராது இதே டைலாக் நம்ம எம்ஜிஆர் சார் வாய்ஸ்ல பேசினோம் அப்படின்னா அம்பே எனக்கு கோபம் வராதுப்பா வண்டா ஸோ இப்படி பேசிடுப்பார் இவர் வந்து கொஞ்சம் இழுத்து பேசிடுப்பார் இழுத்து இழுத்து கொஞ்சம் உள்ளார வாய்ஸை பிரேக் பண்ணி பேசணும் எனக்கு கோபம் வராது கோபம் வண்டா உங்களை எல்லாம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஸோ மடக்கிட்டு உள்ளே இழுத்து பேசணும் அப்படின்னா இவரோட வாய்ஸ் வந்து ஈஸியாகவே பேசலாம் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம எம்ஜிஆர்ஆர் வாய்ஸ்க்கு பேசுகிற அதே மாடுலேஷன் தான் கொஞ்சம் பிரேக் பண்ணி இழுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் வேறு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர்ஆர் வாய்ஸ்க்கு என்ன சொன்னா ஏழை தொழிலாகி சாப்பாட்டில் ஏழா குழ இருந்துச்சு என்னால் தாங்க முடியாதுப்பா இதே டேலாக்காக அதே மாடுலேஷன் நம்ம இவரோட வாய்ஸில் பேசி பார்க்கலாம் ஏழை தொழிலாகிட்டு சாப்பாட்டில் எல்லாம் குழ இருந்துச்சு என்னால் அதை பொறுத்துக்க முடியாது கவனமாக இருந்துக்காடு ஸோ இப்படி பேசியிருப்பாரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்பியா சார் வாய்ஸ் ஈஸியாகவே பேசலாம் ஒரு எப்பவுமே நான் சொல்றது தான் ஒரு ஆக்டரோட வாய்ஸ் நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஆக்டரோட குட்டி குட்டி டைலாக்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க வாய்ஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல சிங்க் ஆகும் லைட்டாக சிங்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உடனே அதே வாய்ஸை ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாடுலேஷனில் நல்லாவே வாய்ஸ் செட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய டைலாக்லாம் பேசி ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே காட்டிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சது அப்படின்னா ஒரு வீடியோவாக எடுத்து பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இவரோட ஃப்ளோ இது வந்து எப்படி பேசலாம்னு ஒரு ஜென்ரலாக ஒரு சின்ன டயலாக் பேசலாம் இதே மாடுலேஷன் தான் ஸோ நம்ம நாக்க மடக்கி பேசணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ நாக்க மடக்கிட்டு வில்லன் மாதிரி நீங்கள் பாடி லாங்குவேஜ்லாம் வச்சுக்கணும் இந்த பாஜினாலும் நான் எவ்வளோ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் நீங்கள் யாருமே லைக் பண்ணுற மாதிரி தெரியலை இந்த பையன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக இந்த பையன் சேனலை கிப்பண்ணாமல் பார்த்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா கபாலி கிட்ட சொல்லி உங்கள் எல்லாரையும் ஜெயிலை பிடிச்சி போட்டுருவேன் புரிஞ்சதா ஸோ இப்படி பேசுனா இவரோட வாய்ஸ் ஈஸியாக எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டதுனால அவருக்காக இந்த வீடியோ நான் ரெடிகேட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்து நிறைய வாய்ஸ் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க ஆர்யா சார் வாய்ஸ் பேசுகிறேன் எம்எல் சார் வாய்ஸ் பேசுகன்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து இவங்களோட வாய்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் வீடியோவை மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கொடுத்துருக்க சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஒரு புது வாய்ஸ் எடுக்கவோ இல்லை ஒரு ஆக்டர் வாய்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே சொல்கிறேன் என்னோட வீடியோஸ் பார்க்குறோம் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லை கேன்சிக் பண்ணுங்க அப்போ தான் அப்புறம் புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான சோசியமான வளாக் வீடியோவில் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் ஒரு மீக்கி டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் சி சீ